வணக்கம். ராமநாதபுரத்தில் போட்டியிடும் பிரதமர் மோடிக்கு வசமாக செக் வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சக்கரவியூகத்தை பார்த்து மிரண்டு போன பாஜக, இதை பத்தின மொழிபெயர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிட பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தை குறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் அங்கு போட்டியிடும் பட்சத்தில் அங்கு மோடியை எதிர்த்து தோற்கடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரமான திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார். அதாவது 2024 லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் இருந்துள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசி மற்றும் குஜராத்தில் உள்ள முதல்தர தொகுதிகளில் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். அதன் பின் வதோதர தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் தென்னிந்தியாவில் கவனம் செலுத்த பாஜக முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் 2024 லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக சமீபத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் ஆலோசனை செய்துள்ளார். தென் மாநில பாஜக தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த திட்டத்தை தெரிவித்து அது தொடர்பாக ஆலோசனை கேட்டிருக்கிறார். இதற்கு பெரும்பாலான தலைவர்கள் உடனடியாக ஆதரவு வழங்கியுள்ளனர். மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட வேண்டும் என்று தீவிரமாக கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பின் பல்வேறு காரணங்களும் உள்ளன. முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிக எம்பிக்களை வெல்ல பாஜக முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று அந்த கட்சி முடிவு செய்துள்ளது. மேலும் லோக்சபா தேர்தலில் இந்த முறை வடக்கில் பாஜகவிற்கு சரிவு ஏற்படும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதேபோல் காங்கிரஸ் கட்சி பெரிய எழுச்சி அடையும் என்றும் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்படியிருக்க வடக்கில் இழக்கும் இடங்களை தெற்கில் தட்டி தூக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் தென் மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி வாரணாசி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள பகுதி என்றாலும் ராமர் பாலம் உள்ள சென்டிமெண்ட், சிவதளம் போன்ற இந்துத்துவ கனெக்ஷன் முக்கியமான காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் பட்சத்தில் அவரை தோற்கடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி மிகவும் வலுவான வேட்பாளரை ராமநாதபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறக்குவதற்கு முடிவு செய்துள்ளாராம். அதோடு அமைச்சர்களை களமிறக்கி மோடியை தோற்கடிக்கவும் வலுவான திட்டங்களை வகுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக அங்கே மீனவர்கள் அதிகம் உள்ளனர். அதன்படி மோடி ஆட்சியில் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்று கூறப்படுகிறது. இதற்காக அடுத்த மாதம் மீனவ சங்கங்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கூட்டமும் நடத்திருக்கிறார். மோடி அவர்கள் களமிறங்கினால் இறங்கட்டும், மோடி பார்த்து விடலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. 2019 தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் மோடியை களமிறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. அதேபோல் ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டில் போட்டியிடுவதாக இருந்தது. கடைசியில் வயநாட்டில் அவர் போட்டியிட்டார். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெற ராகுல் காந்தி போட்டியிட்டதும் காரணமாக பார்க்கப்பட்டது. அதேபோல்தான் பாஜகவும் மோடியை தமிழ்நாட்டில் களமிறக்கி தமிழ்நாட்டில் கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் காங்கிரஸ் வெற்றிக்கு காரணமாக இருந்தது போல தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் பாஜக வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். மேலும் பாஜக தமிழ்நாட்டில் இத்தனை நாட்கள் பேசு பொருட்களாக இல்லை, ஆனால் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் மோடி வந்தால் பாஜகவின் நிலை தமிழ்நாட்டில் மாறும் என்று அந்த கட்சி நினைத்து வருகிறது. ஒருவேளை ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்டால் அவரை தோற்கடிக்க தற்போதிலிருந்தே சக்கரவியூகம் அமைத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.